மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பல சம்பா பயிர்கள் பாதிப்படைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே அரசு உடனடியாக வேளாண் துறை அதிகாரிகளை பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரடியாக அனுப்பி பாதிப்புகளை மதிப்பிட்டு உடனடியாக நிவாரணம் அளிக்க வேண்டும். மேலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை தேவைப்படும் இடங்களில் தமிழ்நாடு அரசு உடனடியாக திறக்க வேண்டும். முழுமையாக சேதமடைந்த நெற்பயிருக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு 40,000 ரூபாயாகவும் நெற்பயிர் மறுசாகுபடி செலவு ஹெக்டர் ஒன்றுக்கு 12,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்க வேண்டும். பாதிப்படைந்த விவசாயிகளை கணக்கெடுத்து இழப்பீடு தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.